புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. The doctor on call, presenting partner Anil, 100% roasted rava. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை ஒவ்வொரு நாளும் நம்மளோட நேரலை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு மணி நேரம் குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. முக்கியமா பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதே சமயத்துல ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி குறித்த நிறைய இஷ்யூஸ் பத்தி சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அண்ட் ஆல்சோ குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து IVF சயின்டிஸ்ட் டாக்டர் VM தாமஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க லாஸ்ட் வீக். ஸோ இந்த வாரம் வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி, இதுதான் இப்போ அதிகமாக, அதாவது ஒரு காலத்தில் வந்து இன்ஃபர்டிலிட்டினா பெண்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க, பட் இன்னைக்கு நிறைய பார்க்கப்படுது ஆண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம். ஸோ பேசிக்காக வந்து என்ன பண்ணுறோம்னா, இன்ஃபர்டிலிட்டினாலே சோஷியல் இஷ்யூ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிமேல் தான் நிறைய பேர் பிளேம் பண்ணுறாங்க. ஃபிமேல் இவங்க வந்து கல்யாணம் ஆச்சு, என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிமேலை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. சப்போஸ் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து மலடி வந்து விசேஷத்துக்கு ஏதாவது போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிமேலுக்கு தான் பண்ணுறாங்க. பட் ஃபிமேல் எல்லாமே நார்மல் இருக்கும்போது மேலில் வந்து நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ வந்து ஃபிமேலுக்கு எல்லாமே நார்மலாக இருந்து மேலுக்கு நம்ம வந்து பார்க்கலன்னு சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக அதில் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வரதில் டெஃபினட்டாக ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ மேலுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது பெட்டர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு கப்பல் வந்து ஒரு கிளினிக் வராங்கன்னா ஃபிமேலுக்கும் பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், மேலுக்கும் பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிமேலுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், பட் மேலுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் இருக்காது, நெல்ஸ் ஸ்பார்ம் கவுண்ட்டுன்னு வரும், இல்லை ஜீரோ ஸ்பார்ம் கவுண்ட்டுன்னு வரும். ஸோ அப்படின்னும்போது இவங்களுக்கு ஃபிமேலுக்கு பண்ண பேசிக் இன்வெஸ்டிகேஷன் இல்லை ஹையர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட், எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்தோடனே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெண்டு பேருக்குமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஈஸியாக யாருக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேலுக்கு வந்து டே பை டே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கிராஜுவலாக கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஏன்னு நீங்கள் கேட்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன், அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து கேர் எடுத்துக்கிறது இல்லை, ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து உட்காந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா கேட்ஜெட்ஸும் கிடைக்குது, லேப்டாப்பில் உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறது, அதே மாதிரி டிவி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமோட், உங்களுக்கு காரு ரிமோட், டிவி ரிமோட், எல்லாமே ரிமோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது எல்லாம்னால வந்து டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வெரைட்டிஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டு நார்மலாக இருக்கா, இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கா, இல்லை மாடரேட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப சிவியராக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம துல்லியமாக வந்து விந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், சப்போஸ் மாடரேட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஹார்மோன் தெரப்பி, இல்லை ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா ஏன் இந்த மாதிரி இருக்குது, இவர் வந்து என்ன மாதிரி ஒர்க் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வந்து இவர் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறாரா, இல்லை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரா, இல்லை வேறு ஏதாவது பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரா, இல்லை ஏதாவது கெமிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரா, இவர் இன்ஹேல் பண்ணுற கெமிக்கல்னால் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாகுதா. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து எல்லாமே வந்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயில் தெரியும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கணும். சப்போஸ் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது, இல்லை ஸ்பெர்ம்ஸே இல்லை அப்படின்னா அதுக்கு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்ததுன்னா ஒரு ஹார்மோன் தெரப்பி மாதிரி ஒரு 3 to 6 months கொடுக்கலாம், கொடுத்து வந்து ஸ்பெர்ம் வந்து ரிவர்ஸ் பேக் பண்ண முடியும். இல்லை அதை விட ரொம்ப சிவியராக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம் எடுக்க முடியும். இல்லை இதை விட வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் விந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சில ஏரியாவில் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா ஸ்பெர்ம் மேப்பிங்னு சொல்கிறோம். அது எந்த ஏரியாவில் பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் நம்ம வந்து ஆஸ்பிரேட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் வச்சு ஒய்ஃப்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி கட்டாயம் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ முன்னாடி வந்து ஸ்பெர்ம் இல்லை அப்படின்னா டோனர் விந்து வச்சுக்காங்க, இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்காங்க, அந்த மாதிரி சொல்ல முடியும். பட் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது அவசியம் இல்லை,
அவங்களோட ஓன் ஸ்பெர்ம் வச்சு அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பற்றி பேசணும். ஸோ யாருக்கு இன்ஃபர்டிலிட்டினாலும் சரி, கண்டிப்பாக பெண்களுக்குனாலும் ஆண்களுக்குனாலும் இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள் முதல்ல அதை குறைக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தையின்மை சார்ந்த உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கறதுக்காக IVF சயின்டிஸ்ட் டாக்டர் VM தாமஸ் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் டாக்டர், ஆன் கால் தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், பேர் என்னங்க? ஹலோ, வணக்கம். என்னமா? ஓகே, கால் தொடர்பில் இல்லை. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கால் பண்ணும்போது தயவு செஞ்சு சிக்னல் இருக்க இடத்துக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொல்லுவேன், இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி, ஒரு ஃபஸ்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க டாக்டர்கிட்ட. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு நீங்கள் கால் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களோட சந்தேகங்கள், சப்போஸ் வந்து டாக்டர் பேசும்போது நான் கேட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிவி வால்யூம் அதிகமாக வைப்பாங்க. டிவி வால்யூம் அதிகமாக வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லுவேன் www.puthuyugam.tv இந்த இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா கூட ஒரு வாட்டி நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கன்சல்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர், மேல் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். முக்கியமாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஏசோஸ்பர்மியா பற்றின கேள்விகள் கேட்டிருப்பாங்க. பட் ஏசோஸ்பர்மியாவில் ஸ்பெர்ம் கவுண்ட் நில் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும் அடுத்தது அப்படிங்கிறது? இப்போ நிறைய பேர் என்னென்னா அசோஸ்போமியா அப்படின்னாலே ரொம்ப வரி பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு ஸ்போம் இல்லை, என்னோடய ஓன் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வரியடாக இருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் கிளினிக் போகலை, ஒரு சின்ன சின்ன கிளினிக் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. அவங்ககிட்ட போனோன்னே எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஸ்போம்ஸ் இல்லைங்க, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டோனர் விந்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவசியம் இல்லை. மோஸ்ட்லி வந்து 99.9% அவசியம் தேவைப்படாது. ஏன்னா நான் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசோஸ்போமியா இருக்கிற கேசஸ்க்கு நிறைய பெரும்பாலான கேசஸ்க்கு வந்து ஸ்போம்ஸ் வந்து டெஸ்டிஸில் உற்பத்தி ஆகிட்டுருக்கோம், பட் ஆனால் அது வெளியில் வராது. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏதாவது அங்கே அடைப்பு இருக்கலாம். ஸோ அந்த டியூபியூல்ஸில் எங்காவது அடைப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம பேசிக்காக ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த செமன் அனாலிசிஸ் கூட நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அசோஸ்போமியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற பர்டிகுலர் ஏரியா இல்லை வந்து நம்ம கொடுக்குற கிளினிக்கில் கொடுக்குற வந்து ரூம்ஸு அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்தோடனே ஃபுல்லாகவே மைண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சரியாக ப்ராப்பராக பண்ண முடியாது. பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு வர விந்து வந்து வெளியில் ஸ்பில் பண்ணிட்டாங்கன்னா அசோஸ்போமியான்னு வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாலிசிஸை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ரெண்டு அனாலிசிஸ் மினிமம் பண்ணி பார்க்கணும். அதில் ஸ்போம்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அது எப்படின்னா ஸ்போம் மேப்பிங் பண்ணலாம், பண்ணி ஸ்போம் எடுக்கலாம், இல்லை எபிடைடிமஸ்லேருந்து ஸ்போம் எடுக்கலாம், இல்லை டெஸ்டிஸ்லேருந்து ஸ்போம் எடுக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸாக எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு FSH, டெஸ்டோஸ்டிரான் இந்த ரெண்டு ஹார்மோன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு ஹார்மோன் நார்மலாக இருந்ததுன்னா கட்டாயம் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ்க்கு விந்து எடுக்க முடியும். இந்த வெந்து யூஸ் பண்ணி அவங்க ஓன் குழந்தை பெற்றுக்க முடியும். ஓகே. ஸோ FSH, டெஸ்டோஸ்டிரோன் இது ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் அந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேள்விகளை தொடர்ந்து கால் பண்ணி கேளுங்க. நேயர் லைனில் இருக்காங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால், தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், பேர் என்னங்க? செல்வி மேடம், தேனியிலிருந்து பேசுகிறேன். செல்விமா தொடர்ந்து பேசலாம்ங்க, என்ன கேள்வி உங்களோடது? இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் இது 4 வருஷம் ஆச்சு. கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு மேடம். வயசு என்ன ஆகுதுமா? வயசு 23. தொடர்ந்து பேசலாம்ங்க, என்ன சந்தேகம்? டாக்டர் VM தாமஸ் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. இரகுலர் பீரியட். ஹலோ, வணக்கம் சார். பீரியட்ஸ் இரகுலரா இருக்குங்களா? ஹலோ சார். இல்ல, பீரியட்ஸ் இரகுலரா இருக்குதானே சொல்றீங்க? ஆமா சார், இரகுலர் பீரியடா இருந்து சார். சரிங்கம்மா. நாங்க டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் செக் பண்ணி இதெல்லாம் பார்த்தப்புறம் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா சரி குழந்தைக்கு அவங்க வந்து கருமுட்டையெல்லாம் வளரல. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிச்சு கடைசியில் டெஸ்டிபுக்கு 4வது வருஷம் வந்து டெஸ்டிபுக்கு ஏற்படுவோம்னா சரி. என் ஃபேமிலி டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க டெஸ்டிபேபிக்கு ஏற்றுப்பாங்கன்னா சரி. அது 5 மாசம் முடிஞ்சு அந்த டிச்சிங்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு சார். சரி. ட்வின்ஸு சார். சரிம்மா. இப்போ 5 மாசம் முடிஞ்சு 8-9 நாள் கழிச்சு குழந்தை பிறந்துருச்சு சார், 2 குழந்தையும். சரி. கொஞ்ச பேருக்கு வந்துட்டு நான் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்ச பேருக்கு வந்து யூட்ரஸ் சின்னதா இருக்கலாமா, அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் வந்து ஆமா ட்வின்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கர்ப்பம் வந்து தாங்க முடியாது.
ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா கரெக்டாக 5 மந்த்ஸில் ஸ்டிச் போட்டு கூட அந்த ஸ்டிச்சையும் மீறி வந்து பேபி வெளியில் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு பண்ணும்போது ஒரே ஒரு பேபி வச்சுட்டு பண்ணுறது பெட்டராக இருக்குமா? ஒரு பேபின்னா உங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு குழந்தைனால தானே இந்த மாதிரி ஆச்சு? ஏன்னா கர்ப்பப்பை வந்து ஒரு குழந்தை வந்து தாங்கிறதுக்கு தானே உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். கொஞ்சம் பேருக்கு வந்து யூட்ரஸ் சின்னதாக இருந்ததுன்னா ட்வின் பேபி வந்து தாங்காது. ஈவன் ஸ்டிச் போட்டால் கூட சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குமா? நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு சிங்கிள் பேபி வர மாதிரி பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் 5 மாதத்துலேருந்தே அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேஃபாக பேபியை வந்து 8 to 9 மந்த்ஸ் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியும். ஸோ பயப்படாதீங்க, ஆல்ரெடி பேபி வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு கட்டாயம் நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி கட்டாயம் வரும். நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் திருப்பி அவங்க ரிமைனிங் எம்பிரியோ வச்சுருக்காங்களா கேளுங்கள். ஃப்ரீசிங்கில் இருந்ததுன்னா அந்த எம்பிரியோ யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த குழந்தை பெற்றுக்க முடியும். அதுலேயும் வந்து ட்வின்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்று வச்சுட்டு ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ சாரிம்மா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வசதிகள் உண்டு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 5th மந்த்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டரோட ஆலோசனைப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மேற்கொண்டு உங்களோட ப்ரெக்னென்சி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து டாக்டர் வி எம் தாமஸ் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க, IVF சயின்டிஸ்ட். இது டாக்டர் ஆன் கால் ப்ரெசென்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால் ப்ரெசென்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. அவங்களோட ஆரோக்கியம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். முக்கியமாக குழந்தையின்மை சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் IVF சயின்டிஸ்ட் டாக்டர் வி எம் தாமஸ் இருக்காங்க. 0444-459-4444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், நாங்கள் ஆலங்குளத்திலிருந்து பேசுறோம். தொடர்ந்து பேசலாமுங்க டாக்டர் கிட்ட. நீங்க சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. ஓகே. இல்லையே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீர் சக்தி இருக்குன்னாங்க. சரி. இப்போ கரைச்சாச்சு ஆனாலும் இல்லை. சரி. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிம்மா, உங்க ஏஜ் என்ன ஆகுதும்மா? 26 வயசு ஆகுது. 26 வயசு ஆகுது. ஸோ உங்க ஹஸ்பண்டுக்கு விந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்களாம்மா? சாப்பிடுறீங்களா? சரிம்மா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போங்கம்மா. உங்களுக்கு பிசிஓ ப்ராப்ளம் இருக்குது. பிசிஓ குறைக்கிறதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கருமுட்டை வர்றதுக்கும் உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. கருமுட்டை வர்றது டேப்லெட் கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னபடி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் சக்ஸஸ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்மா. நீங்கள் நேராக ஒரு போயிட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போங்க. ஓகே, ஸோ 26 ஏஜ் கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ண முடியும். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. பிசிஓடி அது வந்து கண்டிப்பாக நல்ல வெயிட் லாஸ், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கூடவே மருந்துகள் சாப்பிடுங்க. ஓவியுலேஷன் இண்டக்ஷன் பற்றின ஒரு விளக்கம் கூட கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபர்டைல் பீரியட் உங்களுக்காக டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குமா, ரொம்ப தாமதம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இனிஷியலாக சில உதவினால கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் கரூர்லேருந்து அனிதா பேசுகிறேன் மேடம். தொடர்ந்து பேசலாம் அனிதா, உங்களுக்காக கேட்கணுமா? சரி, டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா அனிதா. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் வந்து இப்போ 11 வருஷம் ஆகுதுங்க சார். ஒரு பையன், உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் உங்கள் கேள்வி ரிப்பீட் பண்ணுறீங்களா? மறுபடியும் வந்து இப்போ ரீகான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் சார். நான் வந்து இப்போ பண்ணிட்டீங்களா? ஆமாங்க சார், பண்ணிருக்கிறேன். எத்தனை மாசமா ட்ரை பண்றீங்கம்மா? சார், ஒரு வருஷமா ட்ரை பண்றேன். என்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம் வந்து
ஸ்கேன் ஒன் பண்ணிக்கலாம் சார், மறுபடியும் அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க சார், இப்போ என்னங்க சார் பண்ண? சரிம்மா, இல்லை இந்த டியூப் வந்து ரொம்ப மைன்யூட்டான ஆஸ்பெக்ட்மா. இந்த டியூப் வந்து ஒரு வாட்டி டிசெக்ட் பண்ணதுக்கப்புறம், இல்லை கட் பண்ணதுக்கப்புறம், டியூபெக்டமி பண்ணதுக்கப்புறம் திருப்பி ரிவர்சல் பண்ணும்போது சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி 8 இயர்ஸில் ஒரு பேபி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கணும். ஸோ உங்கள் ஏஜ் என்ன ஆகுதும்மா இப்போது? 29 தான் ஆகுதா? சரி, 29 ஆகுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. உங்களுக்கு டியூப் வந்து டியூபெக்டமி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரலாக பண்ணும்போது வராது. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு டியூபும் வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி 1 இயர் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு குவிக்காக பேபி வேணும்னா நீங்கள் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டியூப் கட் பண்ணதுக்கப்புறம் அது சம்டைம்ஸ் டியூப்லே வந்து கர்ப்பம் தரிக்கிறது கூட சான்சஸ் இருக்குமா. அதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். நீங்கள் டிலே பண்ண வேணாம், IVF ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காங்க. இதுக்கு அதுதான் பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு பிரெக்னன்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ நீங்க IVF மேற்கொள்ளலாம் அப்படிங்கற ஒரு விளக்கம் டாக்டர் சொல்லிருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, பேசலாம், பேர் என்னங்க? நந்தினி மேம். சொல்லுங்கமா, உங்களோட கேள்வி என்ன? கல்யாணம் 3 வருஷம் ஆயிட்டு ஒரு பேபி இருக்கு. சரி சரிங்க நந்தினி, நெக்ஸ்ட் வந்து நாங்க பேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு கன்சல்டிங் போயிட்டு இருக்கோம். டேப்லெட் வந்து ஒவிக்லோ பிளஸ் கொடுத்திருக்காங்க. சரி, ஆனா வந்து இப்ப எனக்கு என்னன்னா கீழ வந்து அடிக்கடி அந்த பர்னிங் வந்து பிளஸ் பெயின் வருது. அவங்க வந்து கேண்டிடேட் ஜெல்னு சொல்லி ஒண்ணு அப்ளை பண்ண சொல்லி கொடுத்திருந்தாங்க பெயின் வரப்ப. சரி, அது இல்லாம அந்த வலிக்காம இருக்கிறதுக்காக பண்றதுக்கு முன்னாடி வந்து நெட்ரிகா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தாங்க. சரி, இப்ப அது வந்து யூஸ் பண்ணிட்டு பண்றப்ப பேபி ஃபார்ம் ஆகுறப்ப எந்த ப்ராப்ளம் இல்லைங்களா? பிளஸ் வந்து எனக்கு அது பண்ணோடனே பிளஸ் எரிச்சல் வந்து அது கேட்ட இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, பெருசா பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. புரியுது புரியுது. ஆனா எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் பண்ணதுக்கு அப்புறமே அந்த பர்னிங் பிளஸ் பெயின் வந்து இருந்துட்டேதான் இருக்கு. சரிங்கம்மா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேபி இருக்குன்னு சொல்றீங்க. பட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. பட் நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு பேருக்குமே இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூரின் டெஸ்ட்டும் இல்லை யூரின் கல்ச்சரும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலாம். இதில் எடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பாக்டீரியா இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஒரு 1 வீக்கோ இல்லை 10 டேஸோ ரெண்டு பேருமே எடுக்கணும். யாராவது ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் எடுக்கலைனாலும் திருப்பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது இது ரிகரண்ட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏதாவது பாக்டீரியா இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே ஆன்டிபயோட்டிக் எடுங்க. ரெண்டு பேருமே எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெல் யூஸ் பண்ணி சேர்ந்துருக்குறேன்னு சொல்கிறீங்க, அதில் பர்னிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டேப்லெட் எடுத்துகிட்டு நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் குழந்தை பெற்றுக்கலாமா, இந்த ஜெல்லுனால் ஏதாவது வந்து ஸ்பெர்முக்கு ப்ராப்ளம் வருமா இல்லை பேபிக்கு ப்ராப்ளம் வருமான்னு சொல்கிறீங்க. கட்டாயம் வரதுக்கு சான்ஸ் இருக்குமா? ஜெல்லுன்றது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதில் ஸ்பெர்ம் வந்து போகும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கே கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ வந்தாலும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் அதனால் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹெல்த்தி பேபி உங்களுக்கு இருக்குன்றதுனால. ஓகே, ஸோ டெம்பரரி ரிலீஃப் அதை பற்றி யோசிக்காதீங்க, அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது இருக்கும் பட்சத்தில் அதை ட்ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆலோசனை. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் வாணி பேசுகிறேன். தொடர்ந்து பேசலாம் வாணி டாக்டர் கிட்ட. நீங்க இது எனக்கு ஆல்ரெடி ஒரு பேபி இருக்கு 8 இயர்ஸ்ல. சரிங்கம்மா. இது எனக்கு இப்ப IVF ட்ரீட்மெண்ட் செகண்ட் டேஸ் ட்ரை பண்றப்ப ஃபெலோபியன் டியூப் வந்து ரொம்ப நஞ்சு போச்சு, டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு IVF பண்ணாங்க மே மாசம். சரி, அந்த IVF-லயும் ஃபெயிலியர் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, அடுத்து ஜூன் ஜூலை விட்டுட்டு ஜூலை மாசம் கன்சீவ் ஆயிட்டேன். நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிட்டேன். சரி, அது எப்படி சார் ஃபெலோபியன் டியூப் ஃபால்ட்னு சொன்ன பிறகு நான் எப்படி நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியும்? ஆனா அது இப்ப அபார்ஷன் ஆயிடுச்சு. ஃபெலோபியன் டியூப்ல ப்ராப்ளம் தான், நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியாதுமா.
ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப் நார்மலாக இருந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம என்னென்னா ஃபில்லிங் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து டியூப் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டை மாதிரி நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பெயின் வரும். பெயின் இருக்கும்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க பேர்பதிலேயே. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுனா பார்ஷியலாக வந்து உங்களுக்கு ஸ்பில் இருக்கிற மாதிரி, ஒரு சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் உங்கள் டியூப் நார்மலாக இருந்தால் தான் ப்ரெக்னென்சி வரும். டியூப் நார்மலாக இருந்தால் ப்ரெக்னென்சி வராது. சப்போஸ் டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் தானா உங்களுக்கு டியூப்லேயே ப்ரெக்னென்சி வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு டியூப் நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேபி இருக்குது, செகண்ட் பேபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஐவிஎஃப்ல ப்ரெக்னென்சி வரலை. இந்த ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போதே செகண்ட் டைம் இல்லை ரெண்டாவது மாதத்தில் மூணாவது மாதத்தில் நேச்சுரலாக வரது கூட நிறைய சான்ஸ் இருக்குமா? ஏன்னா மெடிசன்ஸ் கொடுக்கும்போது உங்களோட எல்லாமே பாடியில் இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸ் வந்து நார்மல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு செகண்ட் டைம் ப்ரெக்னென்சி வந்திருக்கு. பட் இந்த ப்ரெக்னென்சி ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக இல்லை, மேல் மேலும் வளரலை. அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். ஸ்பெர்மில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை உயிரணுக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது ரெண்டு கம்பைன் ஆனதுக்கப்புறம் எம்பிரியோவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால் இது மேல் மேலும் வளரலையா, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்குமா? ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க? ஹலோ, கொஞ்சம் சிக்னல் இருக்கு, எடுத்துக்குவாங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. சொல்லுங்க, பேர் என்ன சொன்னீங்க? முத்துமணி மேடம். முத்துமணி, உங்களோட கேள்வி என்ன முத்துமணி? டாக்டர் கிட்ட பேசலாம் நீங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. முத்துமணி, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம். கல்யாணம் 3 வருஷம் தான் ஆகுது. பிசிஓடி ப்ராப்ளம் எனக்கு 28 சரி. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் முத்துமணி, பிசிஓடி ப்ராப்ளம்ன்றது வெரி வெரி காமன் நம்ம ஊரில். உங்களுக்கு சின்ன வயசு தான் ஆகுது. நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு டேப்லெட் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நீர்க்கோப்பில் இருந்ததுன்னா மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் இன்டெக்ஷன் சொல்லுவாங்க. மெடிசன் கொடுத்து பிசிஓ இருக்கும்போது எக்கு சரியாக ஃபார்ம் ஆகாது. நம்ம ஹார்மோன் டேப்லெட் கொடுத்தா எக் உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டாக்டர் சொன்னபடி அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நேச்சுரலே வரதுக்கு சான்ஸ் இருக்குமா? ஏன்னா உங்களுக்கு 23 வயசு தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 23 இயர்ஸில் இவ்வளோ டென்ஷன், இவ்வளோ ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. பிசிஓ வந்து ரொம்ப காமன், சிலருக்கு ஸ்கேன் பண்ணால் பிசிஓ இருக்கிறது தெரிஞ்சிடும் இமீடியட்டாக. பட் நிறைய பேர் பிசிஓடையும் நேச்சுரலாக கன்சீவானவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காது அவங்களுக்கு, அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த கவலையை விட்டுட்டு நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணுங்கள். தினமும் 1/2 hour நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து மருந்துகள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நேச்சுரலாக ஒரு கன்சீவாகி ஹெல்த்தியான பேபி நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து நம்ம கூட டாக்டர் விஎம் தாமஸ் இருக்காங்க, ஐவிஎஃப் சயின்டிஸ்ட். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை தினம் நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய துறை சார்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை குறித்த உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து நம்ம கூட டாக்டர் விஎம் தாமஸ் இருக்காங்க, ஐவிஎஃப் சயின்டிஸ்ட். 0444-5-9-6-9-4-4 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர்? சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தா நீர் கட்டி இருக்குன்னாங்க. அப்புறம் இப்ப இன்ஜெக்ஷன் போட்டு தான் கருமட்டை வெடிக்க வச்சு காண்டாக்ட் வச்சு சொன்னாங்க. காண்டாக்ட் வச்சும் போது காண்டாக்ட் ஆகல. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் காண்டாக்ட் ஆகும் போதே நீங்க ஐயோ பண்ணிக்க அப்படின்னாங்க. சரி ஐயா, இல்லை மேம், நாங்கள் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட், நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் 2-3 டைம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு காண்டாக்ட் வச்சு சொன்னாங்க. சரி, ஆனால் காண்டாக்ட் வச்சு தான் இதாகலை. அப்புறம் 3 நிறுத்திக்கிங்க, ஐவி பண்ணிக்கிறவங்க பண்ணுங்க, ஆனால் நிறுத்திக்கிங்க அப்படின்னாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டேட் ஆகவே இல்லை.
இல்ல எனக்கு புரியல, ஏன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்குன்றாங்க, அப்புறம் வேணாங்கிறாங்க, திருப்பி ஐயோங்கிறாங்க. இல்ல வேணாங்கன்னா வந்து ஐயோ பண்ணிக்கிற மாதிரி தான் வாங்க. ஏன் அப்படி எதுக்கு? அது தெரியல சார், என்னன்னு தெரியல. அதான் கருமுட்டை வெடிக்கலன்னு இன்ஜெக்ஷன் போட வெடிக்க வச்சாங்க. சரி, வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்து இருக்கலாமே. அதான் வெடிச்சது கூட சேர்ந்து இருந்தேன் சார். கன்ஃபியூ ஆகல. சரி, அது ஒரு வாட்டி பண்ணாங்க, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மறுபடியும் ஓவலேஷன் தான் சார் பண்ணாங்க மூணு டைம். சரி, அப்புறம் நான் சித்தா எங்க தம்பன் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கா, சித்தா பண்ண சொன்னாரு, பார்க்க சொன்னாரு. சரி, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த விதையில வந்து மைக்ரோ வெரிகோஸா வெரிகோஸ் டெஸ்ட் பண்ணோம். சரி, அது வந்து மைல்டு வெரிகோஸ் இருந்துச்சு எனக்கு. சரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 மில்லியன் இருக்கு, மோர்டிலிட்டி வந்து 45% இருக்கு. சரி, இது அவர் டாக்டர் கேட்டா இது ப்ராப்ளம், இது கம்மியா தான் இருக்கு அப்படின்றாங்க. இல்லையே, 40%ன்றது ஓரளவுக்கு ரீசனபிள் மோர்டிலிட்டி தானே. அதான் 45% இருக்கு. மிஸ்ஸஸ் கன்சி அப்புறமேட்டுக்கு இப்போ மறுபடியும் மெடிசன் கொடுத்தா வந்து 2 மாசம் மெடிசன் நைட்டு பீரியட் ஆகாம இருந்துச்சு. சரி, இப்போதான் வந்து டேப்லெட் கொடுத்து ஒரு 5 நாளைக்கு தான் மென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இப்போ அவங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கு என்னமா வயசு ஆகுது? மிஸ்ஸஸ்க்கு வந்து 28 ஆகுது. 28 வயசு ஆகுது. ஆமாம். சரி, இது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி ப்ரெக்னென்சி நேச்சுரலாக வந்திருக்குன்னு போது இது அப்சல்யூட்லி நார்மல் தாம்மா. நீங்கள் சும்மா போட்டு குழப்பிட்டு சித்தா மெடிசன் அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கீங்க, ப்ரெக்னென்சி வரலன்னும் போது ரெண்டு பேருமே எவால்வேட் பண்ணணும். அப்படின்னு என்னென்னா உங்கள் ஒய்ஃப்க்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு விந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டியூப் டெஸ்ட் எப்படி இருக்குது? நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம், அது ஒரு 3 மந்த்ஸ் நீங்க எடுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு டேப்லெட் நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கே அந்த எஃபெக்ட் நாளைக்கு பார்க்க முடியாது. மினிமம் 60-70 டேஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் தான் அதோட இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா இல்லை எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் மேஜராக ப்ராப்ளம் இல்லைங்க, ஆல்ரெடி ஒரு பேபி வந்திருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நேச்சுரலாகவே. ஒரு வாட்டி அப்படி ஏதாவது ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே ப்ரெக்னென்சி வராது. ஸோ ஒரு வாட்டி அபார்ஷன் ஆச்சுன்னா இல்லை கண்டினியூ ஆகலைன்னா தட் டசன்ட் மீன் எவ்ரி டைம் இட் வில் ஹேப்பன் த சேம். அந்த மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் செகண்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் திருப்பி. ஸோ ஓவலேஷன் இன்டெக்ஷன்ன்றது ப்ரைமரி ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் ஓவலேஷன் இன்டெக்ஷன் ட்ரை பண்ணலாம். அதையும் வரலன்னா நீங்கள் ஐயூஐ மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஐயூஐலே உங்களுக்கு கிடச்சிரும், எதர் நேச்சுரலாவோ இல்லை ஓவலேஷனிலோ இல்லை ஐயூஐலே. இந்த 3 ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மெடிசன் எடுத்துக்காங்க, எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள், மோஸ்ட்லி கிடைக்கும். டாக்டர் உங்க கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தர்மபுரியில இருந்து சுபா பேசுறேன். ஹாய் சுபா, தொடர்ந்து பேசலாம் சுபா டாக்டர் கிட்ட. நீங்க சார், நாங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டோம் சார். 15 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. சரிங்கம்மா சுபா. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்ல இருந்து நாங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் சார். சரி, அது வந்து ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கும் வந்து கருமுட்டையெல்லாம் வளர்ச்சி அடையறதுக்கும் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே மொத்தம். ஆனா அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணோம் நாங்க. அவருக்கு டெஸ்ட் இதுல நீங்க சொன்ன மாதிரி டீசா பண்ணோம். சரி சரி, அதுல இருந்து எடுத்து 4-5 முறை நாங்க ஐவிஎஃப் பண்ணிட்டோம் சார். அதே மாதிரி சக்சஸ் ஆகவே இல்லைங்க சார். உங்க ஏஜ் என்னம்மா சார்? இப்ப 36 ஆயிடுச்சுங்க சார். 36 ஆகுது. எத்தனை வாட்டி ஐவிஎஃப் பண்ணிருக்கீங்க சார்? 4-5 டைம்ஸ் பண்ணிட்டோம் சார். இது வந்து இப்படியே எங்களுக்கு 15 லாக்ஸ் செலவெடுச்சுங்க சார். ஐயோ, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து மேல் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஈஸிம்மா, உங்களுக்கு ஈஸியாக ப்ரெக்னென்சி வரணும். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சென்டர் ப்ராப்ளமாக எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா மேல் ஃபேக்டரில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு அப்சல்யூட்லி நார்மலாக இருக்குது, ஸ்போம் வெளியில் வரலன்றதுனால நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன்றீங்க. அது ஒரே ஒரு காரணம் தவிர வேறு எதுவும் மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்காது. ஏன்னா மேல் ஃபேக்டரில் வந்து ரொட்டீன் ஐவிஎஃபோட உங்கள் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ ரொட்டீன் ஐவிஎஃப் வந்து ஒரு 40-50% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு 80-90% வரது கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா விந்து மட்டும்தானே வெளியில் வரலை, மீதியெல்லாம் நார்மலாக இருக்குல்ல.
விந்து வெளியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சென்டர் தேர்வு பண்ணணும், அதில் ஒரு பெஸ்ட் எம்பிரியாலஜிஸ்ட் இருக்காங்களான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஸ்போமும் எக்கும் சேர்க்குறது வந்து எம்பிரியாலஜிஸ்ட், கைனகாலஜிஸ்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மருத்துவ விஞ்ஞானி வேணும். எக் எடுத்து அதில் இருக்கிற பெஸ்ட் ஸ்போம் எடுத்து கருமுட்டையோட செலுத்தி நல்ல ஒரு கரு ஹெல்த்தி கருவாக உருவாக்கி அதில் இருக்கிற பெஸ்ட்டு செலக்ட் பண்ணி திருப்பி கர்ப்பப்பையில் வைக்கிறது வந்து ஐவிஎஃப் சயின்டிஸ்ட் இல்லை ஐவிஎஃப் மருத்துவ விஞ்ஞானி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்டரில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு 60% இருக்கணும். அந்த மாதிரி சென்டருக்கு நீங்கள் போகும்போது ஈவன் 6 வாட்டி இல்லை 9 டைம் இல்லை 10 டைம் ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்பட வேணாம், டோன்ட் லூஸ் த ஹோப். நீங்கள் ஒரு நல்ல சென்டருக்கு போங்க, கட்டாயம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் நம்ம ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இது மேல் ஃபேக்டர், இதை வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் நல்ல சென்டருக்கு போனீங்கன்னா ப்ரெக்னென்சி கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் ஒரு நல்ல சென்டர் சூஸ் பண்ணி போங்க, கட்டாயம் ப்ரெக்னென்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் இதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம்ங்கிற விஷயங்கள் வந்து நிறைய நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சென்டர், எப்படிப்பட்ட ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் சூஸ் பண்ணணுங்கிற விளக்கமும் நம்மளோட எபிசோட்ஸில் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸோ அந்த விஷயங்கள்லாம் மனதில் கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர் சூஸ் பண்ணுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைனில் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. மா, இப்போ தான் கல்யாணம் 1 வருஷம் தான் ஆகுது. ஸோ 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. முன்னாடியெல்லாம் ஸ்கேன்ஸ் கிடையாது, முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் கிடையாது, யாரும் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தது கிடையாது. பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க, அடுத்த பீரியடில் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. இப்போ ஸ்கேனு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிளைட்டட் ஓம்ன்றது வெரி வெரி காமன். ஸோ நிறைய பேருக்கு வந்து 30 நாளில் இல்லை 28 நாளில் பீரியட் வராது, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தள்ளி போவோம், அதுக்கப்புறம் வந்துடும். ஸோ இது எல்லாமே யாரும் முன்னாடி பார்த்தது கிடையாது. இப்போ ஸ்கேன் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு வாட்டி பிளைட்டட் ஓம் வந்ததுன்னா அதுக்காக நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வெரி காமன், ஒரு வாட்டி வரலாம் இல்லை 2 வாட்டி வரலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வருது, ஒரு 3 வாட்டி வந்திருக்கு இல்லை 4 வாட்டி வந்திருக்கு இல்லை 5 வாட்டி வந்திருக்கு, ப்ரெக்னென்சி வரலன்னா கூட நீங்கள் கவலைப்படணும். கல்யாணம் 1 வருஷம் தான் ஆகுது, 3 மாசமாக தான் ட்ரை பண்ணுறீங்க. இந்த 3 மாசத்துலேயே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்திருக்கு, அதனால் கட்டாயம் வரும். ஹெல்த்தி டயட் நீங்கள் எடுத்துக்காங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்டாக இருக்க வேணாம், நல்லா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரும். ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்ததுனால திருப்பி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ திருப்பி வந்ததுன்னா அப்போ வேணால் நம்ம வந்து ரிப்பீட்டடாக நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம், நேச்சுரலாகவே மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டூ ஏர்லி டு கெட் வரிட், வேண்டவே வேண்டாம் அந்த கவலை. 1 வருஷம் தான் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் போகலாமா அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. டாக்டர் எப்போவுமே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், மேபி ஒரு பிளேஸ் சேஞ்ச், ஒரு வெக்கேஷன் மாதிரி, ஒரு ட்ரிப் மாதிரி, இந்த டென்ஷன் எல்லாத்தையும் குறைச்சிட்டு கொஞ்சம் ஒரு தனிமை நீங்கள் தேடலாம் உங்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு, அதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. ஒரு சிறு இடைவேளுக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக், இது டாக்டர் ஆன் கால், பிரசென்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. உங்களோட ஆரோக்கியம் குறித்து நம்ம இன்னைக்கு குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து டாக்டர் வி எம் தாமஸ் இருக்காங்க, ஐவிஎஃப் சயின்டிஸ்ட். 0444-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? தொடர்ந்து பேசலாமா டாக்டர் கிட்ட நீங்க? உங்க கேள்வி? எத்தனை வருஷம் ஆகுதுமா? 13 வருஷம் ஆகுது சார். சரி, ஓகே. ஒரு பையன் வந்து இறந்துட்டான். சரி. ரெண்டாவது ஒரு பையன் வந்து 6th படிக்கிறான் சார். ஓகே. அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கான ட்ரை பண்ணா ஒரு 5 வருஷம் பார்க்கலாம் சார். சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? 33
33 ஆகுது. ஸோ இப்போ 5th இயர்ஸ் 5 வருஷம் ஆகுது அவங்க குழந்தைக்கு. ஓ 6th படிக்கிறான். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து சொல்லுங்க. சரி அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு கருப்பை வச்சுட்டு சேர்ந்து இருந்தாங்க. சரி சேர்ந்து இருந்தா நிக்கவே இல்லை. சரி இந்த மாசம் பாக்குற மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் ஆனா நிக்கவே இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன் வந்து 2-3 டைம் பண்ணி பார்க்கலாமா? தப்பு இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நேச்சுரலாக பேபி வரதுனால உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 2-3 வாட்டி வந்து டேப்லெட் எடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கருமுட்டை வெடிக்கலைன்னா வெடிக்கிறதுக்கு கூட இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் சேர்ந்துருங்க, டாக்டர் சொல்கிற டைமில் நீங்கள் சேர்ந்துருங்க. அப்படி வரல உங்கள் வீட்டுக்கு. ஸோ சொல்கிற டைமில் சேர்ந்து இருக்க மாட்டேன்றாரு. அப்படி வந்து அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா ஐயூஐ மாதிரி ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ இன்ஜெக்ஷன் கொடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறம் அவரோட விந்து எடுத்து வாஷ் பண்ணி கர்ப்பப்பையில் செலுத்தலாம். கொஞ்சம் பேருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து விந்து பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா விந்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வைஃப் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகலாம். அந்த கரெக்டாக கருமுட்டை வெடிக்கும் போது இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற விந்து எடுத்து இன்செமினேஷன் பண்ணி பார்க்கலாம். அது ஐயூஐன்னு சொல்கிறோம், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா? ஓகேமா. ஸோ ஐயூஐ மூலமாக நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ லக்ஷ்மி. ஹாய் லக்ஷ்மி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட நீங்க. ஹலோ டாக்டர் சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, எங்க பொண்ணுக்கு வந்து வயசு 26 ஆகுது. சரி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரி. ஆனா 3 வருஷமா ட்ரை பண்ணல, இப்போ 1 வருஷமா ட்ரை பண்றாங்க. சரி. ஆனா குழந்தை உண்டாவல. சரி. அதுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்க, ஆனா ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. அப்புறம் இப்ப திருப்பி டெஸ்ட் பண்ணும்போது கர்ப்பப்பை வாயில வந்து ஏதோ புண்ணு இருக்க மாதிரி சொல்றாங்க. சரி சரி. அது அப்நார்மல் டிஷ்யூ கொஞ்சம் வளர்ந்திருக்க மாதிரி சொல்றாங்க. சரி. அதனால கன்சீவ் ஆகிற ப்ராப்ளம் இருக்கும், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லம்மா, சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனால கூட வந்து பிரெக்னன்சி டிலே ஆகும். ஸோ ஆல்ரெடி டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்து கொஞ்சம் மைல்டா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபெக்ஷனால வந்து சர்விக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து அவங்க டாக்டர் பாருங்க, அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே சேர்ந்திருந்தால் கூட நிறைய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அதுலேயும் வரலன்னா டேப்லெட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால் கல்யாணம் இப்போ 3-4 இயர்ஸ் தானே ஆகுது, இன்ஃபெக்ஷன் இருக்கு தானே கண்டுபிடிச்சிருக்காங்க, இது எல்லாமே நார்மலா இருக்கு தானே. சோ ஸ்மெல் கொஞ்சம் அந்த வைட் டிஸ்ட் அதுல கொஞ்சம் ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவா. கட்டாயம் வரும், ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். சோ இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ண சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ரெண்டு பேருக்குமே ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ரெண்டு பேருக்குமே ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நேச்சுரலா சேர்ந்துருக்க சொல்லுங்க, பிரெக்னன்சி வரும். இன்ஃபெக்ஷன் தான் இந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஓகே. ஸோ இதை வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக நீங்கள் விட்டுறக்கூடாதுமா, ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு. ஸோ இரண்டு பேருமே கரெக்டான மருந்துகள் எடுத்து இதை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணால் ஈஸியாக கன்சீவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். பேர் என்னங்க? லாவண்யா மேடம். தொடர்ந்து பேசலாமா கல்யா டாக்டர் கிட்ட? மேடம் என் பேர் லாவண்யா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா லாவண்யா. சார் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். சரி. எனக்கு பிசிஓடி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சார். சரி சரி. ஆனா கன்சீவ் ஆகுது சார், தள்ளி தள்ளி போகுது டேட். ஆனா கன்சீவ் ஆகுது கரெக்டா? ஏன்னா பிசிஓடி இருக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா தான் இருக்கும், அதுலயும் தைராய்டும் ஒன்னா சேர்ந்துக்குச்சுன்னா கட்டாயம் பீரியட்ஸ் வந்து இரெகுலரா தான் இருக்கும். பிரெக்னன்சி வரதுலும் டிலே ஆகும். இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? 26 ஆகுது. நீங்க கொஞ்சம் குண்டா இருப்பீங்களா இல்ல நார்மல் வெயிட் இருப்பீங்களா? நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி வாக் பண்ணுங்க.
ஆயில் ஃபுட் எடுத்துக்காதீங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காங்க, தைராய்டுக்கும் டேப்லெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்காங்க, பீரியட்ஸ் வர்றதுக்கும் டேப்லெட் ப்ராப்பராக எடுத்துக்காங்க. இதெல்லாமே எடுத்திங்கன்னா கருமுட்டை ஃபார்ம் ஆகும், கருமுட்டை ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு பீரியட்ஸும் கரெக்டாக ரெகுலராக வரும். நீங்கள் நேச்சுரலாகவே சேர்ந்துருக்கலாம், மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா, சின்ன வயசு தானே. டாக்டர் உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால், வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேர் என்னங்க? நித்யா பேசுறேங்க. ஹாய் நித்யா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் நித்யா, நீங்க ஓகேங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நித்யா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்துட்டு எனக்கு கன்சீவ் ஆனேன். சரி. ஆனா ஒரு 5 மாசத்துல வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி. இப்போ வந்து அதுக்கப்புறம் பேபி ஆகல. இந்த 5 மாசம் ஆச்சுங்களா? 5 மாசத்துல ஆயிடுச்சுங்க, மவுத் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு டியூப் பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா? ஆமாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம். சரி, ஓகே. உங்களுக்கு கர்ப்பப்பை ஏதாவது சின்னதா இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. ஒன்னும் சொல்லல. சரிம்மா, இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்சி வந்திருக்கு. ப்ரெக்னென்சி வந்ததுக்கப்புறம் வந்து 5th மந்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு பேபி கண்டினியூ ஆகலை. ஏன்னா கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்கிறதுனால கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து உங்கள் பேபியை வந்து ரெஸ்க்யூ பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் ஒரு 28 weeks 30 weeks போச்சுன்னா பேபியை கட்டாயம் காப்பாற்ற முடியும். பட் இதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த பர்டிகுலர் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அந்த பிளட்டு வந்து ஃபெலோபியன் டியூப்பில் போச்சு, இல்லை டியூப் வழியாக ஏதாவது ஸ்பில் ஆச்சுன்னா அது இன்ஃபெக்ஷனாக மாதிரி டியூபை வந்து அடைப்பாக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பிளாக்கேஜ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரி, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னன்சி சார், அது முட்டை வளர்ச்சி ஆகலைன்னு சொன்னாங்க. அதுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, எதுவுமே முட்டை வளர்ச்சியே ஆகலை. ஆகலையா? அப்புறம் ஐவிஎஃப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப் போனோம். சரி. அங்கே போனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாகவே ஆயிரும் இருக்கும். பட் வந்தாலும் சிங்கிள் ப்ரெக்னென்சி வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சர்க்லாஜ்னு சொல்லுவோம், கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணி உங்களை வந்து ஹாஸ்பிட்டலே அட்மிஷன் பண்ணி 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் டெலிவரி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சிங்கிள் பேபிக்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஏன்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக டெலிவரி ஆகிடுது. ஸோ அதனால் 5 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி சர்விக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 மாதத்தில் 9 மாதத்தில் டெலிவரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ரெக்னென்சி வருமா. ஓகே. ஸோ டாக்டர் உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஃபெக்ஷன் சார்ந்த கேள்விகள் இருந்தது. ஸோ எப்போவுமே இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறது போது கண்டிப்பாக கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இதை ட்ரை பண்ணுறது, அதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக அமையும். நிறைய பேருக்கு அது நேச்சுரலாக கன்சீவ் ஆகும் ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் வார வாரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. முதல் டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ டாக்டர், இந்த 1 ஹவர் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இன்ஃபர்டிலிட்டி குறித்து. சோ இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஸ்பாஷ் மீ டோஷல் ஆன் டாக்டர் ஆன் கால் ஐ பிரசன்டிங் பார்ட்னர் அனில், 100% ரோஸ்டட் ரவா. மறுபடியும் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் மீ டோஷல்லா.